வணக்கம். இன்றைக்கி செட்டிநாடு வெண்டைக்காய் புளி பச்சடி பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி, 1/4 கிலோ வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு, ஒரு எண்ணெயிலேயே நல்லா வந்து இந்த விழுகுழுப்பு போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி, கடுகு, ஜீரகம், ஒரு 4 கல் பூண்டு, மீது 10 சின்ன வெங்காயம், பெருசும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாய் இப்போ போடணும், அதை பச்சை கருகப்பிள்ளையும் போட்டு நல்லா எண்ணெயில் ஒரு வதக்கி வதக்கிட்டு, லேசாக வதங்கின பிறகு மஞ்சத்தூள், காரத்து தகுந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே ஒருக்கா ஒரு வதக்கி விட்டுக்குங்க. பிறகு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு ஒரு கிளறி கிளறி விடுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டுருங்க. ஒரு வதக்கி வதக்கிட்டு சின்ன சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு இந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுங்க. துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை ஒரு ரெண்டையோ தேவையான போட்டுக்கோங்க. கொதிச்சு வந்தால் கெட்டி ஆயிரும், பச்சடி ஆயிரும். இதுக்கு தேவையான இந்த பச்சடிக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழையை மேலே போட்டு ஒரு கிளறி அருமையான செட்டிநாடு வெண்டைக்காய் புளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க எல்லோரும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.